ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செல்லம்மா சீரியலோட ப்ரமோ வந்து இப்போ கிடச்சி நான் வந்து பார்க்குறேன். அதில் வந்து என்ன காட்டினா அப்படின்னா, சித்து செல்லம்மா மலர் வந்து பார்த்தினா மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மீன் பிடிக்கிறதுக்காக வந்து இறங்கினாங்க. இறங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பெருசாக வந்து சித்து வந்து நான் பிடிச்சிடுறேன் பாருங்கன்னு பிடிச்சார். அது பெரிய ஒரு குப்பை ஒன்று, எல்லா ரெண்டு மூணு பேரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா வந்து இறங்கி நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்கிறாங்க. உங்களுக்கு மீன் பிடிக்க தான் தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்லம்மா வந்து ஒரு சின்ன மீனை வந்து பிடிச்சிடுறாங்க. உடனே வந்து மலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கை தட்டுறாங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்கிறாங்க. மாணிக்கம் அதே சமயம் செடிக்கிட்ட மறைஞ்சிக்கிட்டு குறி வச்சுக்கிட்டே இருக்காங்க. குறி தப்பிச்சு தப்பிச்சு போகுது அப்படின்னு சொல்லி அங்கேயிருந்து குறி பார்த்துக்கிட்டு இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து சித்துவை செல்லம்மா மலர் எல்லோரும் கண்காணிச்சிக்கிட்டே தான் இருக்கான். மறைஞ்சு நின்று எப்போ வந்து இவங்க மாட்டுவாங்க, எப்போ வந்து கையில் வந்து ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கினதை வச்சுக்கிட்டு அவன் வந்து என்ன செய்யலாம், எப்போ வந்து சரியான நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்ச உடனே சந்தோஷப்படுறாங்க. அம்மா அந்த மீனை பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்குமா, தண்ணிக்குள்ளே விட்டுருமா அப்படின்னு சொல்லி மலர் வந்து சொல்கிறாங்க. உடனே தண்ணிக்குள்ளே வந்து செல்லமாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நீச்சல் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீச்சல் தானே அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி உடனே தண்ணிக்குள்ளே வந்து சித்தார்த்து இறங்கிறாரு. உடனே மலர் இறங்கிறாங்க, மலர் இறங்கி நீச்சல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா உடனே செல்லம்மாவும் இறங்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்படி மூணு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே முங்கி முங்கி விளையாடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சித்து வந்து முங்கி வெளில வராரு, பத்துக்கு மேலே என்னங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் பதினஞ்சு இருபதுன்னு என்றாங்க, சித்து வரவே இல்லை. ஐயோ சித்து வரவே இல்லைன்னு செல்லம்மா மலர் அழ ஆரம்பித்தாங்க. உடனே உடனே ஐயோ என்னாச்சு தெரியலையே சொல்லிட்டு ஐயோன்ட்டு செல்லம்மாவும் சித்தும் சாரு பெருசாக கத்துறாங்க. வரவே இல்லை, ஐயோ என்னாச்சு தெரியலையேன்னு சித்தும் செல்லம்மாவும் பெருசாக சித்தும் உடனே செல்லம்மா மலரும் பெருசாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சித்துக்கு என்னாச்சு, அவர் வெளியில் வந்துடுவாரா இல்லை விளையாடுறாரா? அதுக்கப்புறம் இதை மறைஞ்சிருந்து பார்க்குற மாணிக்கம் வந்து உடனே வெளியில் வராரு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சித்து இல்லை அப்படின்னா செல்லம்மாவையும் வந்து ஈஸியாக வந்து மலர் நம்ம கடத்திடலாம் சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. தேங்க்யூ.